Good morning students. TNBC ல இருந்து பாத்தீங்கன்னா நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நேத்து ரெண்டு நியூஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க TNBC ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின் ஸ்டூடண்ட்ஸ்க்காக குரூப் 2 மெயின் ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 200 வச்சிருந்தாங்க. 50 ரூபீஸ் ரெடியூஸ் பண்ணி 150 ஆக்கி இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் அப்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் 1க்கான ஹால் டிக்கெட் வந்து இது பண்ணிருக்காங்க. குரூப் 1க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃப் பஸ்ஸர், ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ எஜுகேஷன் சர்வீஸ்லேருந்து இந்த வேகன்சி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி. இது வந்து குரூப் 1 ஈக்குவலன் போஸ்ட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேலே பார்த்தீங்கன்னா லெவல் 22 ஓகேங்களா. ஸோ இது வேகன்சி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி. ஸோ இந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு தான் அலாட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வேகன்சி நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 வந்து லாஸ்ட் டேட்டுங்க. ஸோ அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் இல்லை மிஸ்டேக் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு 2 days டைம் கொடுக்குறாங்க. டிசம்பர் 15 டு டிசம்பர் 17க்குள்ளே நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் முன்னாடியே பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் டைமிங்கில் எதுவுமே செட் பண்ணல. ஸோ நீங்கள் அப்ளை சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். இது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 மார்னிங் ஒரு பேப்பர் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் இருக்கும். மார்னிங் பேப்பர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து பிஜி லெவல் ஸ்டாண்டர்டில் கொஷின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது பிஜி லெவல் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்து பேப்பர் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே தான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் 1 ஆகட்டும் டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த தமிழ் டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இல்லை நான் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசியில் ஏதோ ஒன்று போகணும்னா கம்பல்சரி நீங்கள் இந்த போர்ஷன்ஸ் படிக்கணும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சேம் போர்ஷன்ஸ் தான். ஸோ மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி ஸோ டிஸ்ட்ரிபியூடோ இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 37 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37. ஓசி கேட்டகிரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 32 தான் ஏஜ் லிமிட் ஓகேங்களா. ஸோ இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேன் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதாங்க இம்பார்ட்டன்ட். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் பிஜி லெவலில் வந்து நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஜி லெவலில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை எம்பிஏல பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருந்தாலும் ஃபினான்சியல் பேப்பர் வந்து ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். இதுதாங்க எலிஜிபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் இந்த எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் பிஜி லெவலில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும் இல்லை பிஜி லெவலில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. எம்பிஏலையும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அது படிச்சிருந்தீங்கன்னா ஃபினான்ஸ் பேப்பர் நீங்கள் அடிஷ்னலாக படிச்சிருக்கணும். ஸோ இதோட ஃபீஸ் டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150, எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது 200 தருவாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, ஒன் டைம் ஃபீஸ் தான். அது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி 150 பே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் கட்டினீங்கன்னாவே போதுமானது. ஸோ அதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பேப்பரை நீங்கள் தான் சூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அது மாதிரி கோர்ஸ் பண்ண முடியும். இது வந்து பிஜி ஸ்டாண்டர்டில் தான் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து 200 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 marks, டோட்டலாக 300 marks. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பரில் 300 marks எழுதுறீங்க. செகண்ட் பேப்பர் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மார்க் வந்து உங்களோட டோட்டல் மார்க்கில் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இது எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். பட் இதில் அசால்ட்டாக இருக்காதிங்க. இதுக்கு நீங்கள் 100க்கு 40% ஆஃப் மார்க்ஸை நீங்கள் எடுக்க வேண்டியதாக வரும். சரிங்களா. ஸோ இதில் இந்த பேப்பரில் நீங்கள் குவாலிஃபைட் ஆகலைன்னா அடுத்து பார்ட் பி பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். அதில் நீங்கள் கிளியர் ஆனால் மட்டும்தான் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் தமிழில் வந்து பேசிக்ஸ் டிரான்ஸ்லேட்ஸு இது மாதிரி தான் வரும். ஸோ அதை சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதையே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்ட் பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 question, mental ability இருந்து 25 question, total 100 question, இதுக்கு 1.5 marks, 150 marks. So மேல paper, first paper வந்து 300 marks எழுதுறோம். Paper 2ல வந்து part B மட்டும்தான் counting எடுத்துவாங்க. So 150 total பாத்தீங்கன்னா 450 marks எடுக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா interview, second phase பாத்தீங்கன்னா interview level வைப்பாங்க, அதுக்கு ஒரு 60 mark கொடுக்குறாங்க. Total பாத்தீங்கன்னா நீங்க எழுதுற mark பாத்தீங்கன்னா 510 marksக்கு எழுதுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மார்க்கும் தென் இன்டர்வியூ மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களே செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சென்டர் எங்கெங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சென்டர் தாங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் எது உங்களுக்கு பக்கன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ், ஜிஎஸ்க்கான சிலபஸ் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்குறோம். ஸோ அதை பார்த்துங்க. இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த கோர்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட்டு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி Play Store ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, High Tech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar Nagar, Kolathur, Chennai 99. Cell number 996209700.